Holy God! Ah! Hello all of you, welcome to our channel. எப்பயும் போல இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப அமேசிங்கான மற்றும் சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது இந்த உலகத்துல த்ரில் நிறைந்த செம்மையான சில இடங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும். சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ராபிட்ஸ் வாட்டர் பார்க், ஃப்ளோரிடா. இது பார்க்கும்போதே அவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். இதோட மொத்த ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மணிக்கு 56 கிலோமீட்டர் வேகத்தில் இது போகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து கிட்டத்தட்ட 80 டிகிரி ஆங்கிளில் வந்து நம்மளை வந்து நிற்க வைக்கிறாங்க. அப்படியே நம்மளை இதுக்குள்ளே இந்த வாட்டர் ஸ்லைடுக்குள்ளே நம்ம போகும்போது வேற லெவலான ஃபீலும், 1 செகண்ட் ஹார்ட் பீட் நின்னே துடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே போகும்போது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம உணர்வோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் ஸ்லைடோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம வரும்போது கீழே இருக்கிற வாட்டரில் நம்மளோட உடம்பு படும்போது சும்மா வேற லெவலான ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்முலா ரோசா, அபுதாபி, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இது பார்வையே ரொம்ப வேகமாகவும் வெறித்தனமாகவும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இதோட மொத்த ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மணிக்கு 236 கிலோமீட்டர் வேகத்தில் இது போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தோட ஃபாஸ்டஸ்ட் ரோலர் கோஸ்டர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப அமேசிங்கான விஷயம் தானே. சிக்ஸ் ஃபிளாக்ஸ் கிரேட் அட்வென்ச்சர், நியூ ஜெர்சி. இதோட ஹைட்டு மட்டும் 126 மீட்டராமா. அது மட்டும் இல்லாமல் இது மணிக்கு 206 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வேற லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதாவது கிட்டத்தட்ட 90 டிகிரி ஆங்கிளில் நம்மளை கொஞ்சம் போய் நிற்க வச்சிடறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம வானத்தில் நின்று வானத்தை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 செகண்டில் நம்மளோட ஹார்ட் பீட் நின்று அதுக்கப்புறம் துடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திரும்ப கீழே வரும்போது தான் நம்மளோட ஹார்ட் பீட் அடிக்கவே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டு விதமான ரோலர் கோஸ்டர்ஸாக இருக்குது. ஒன்று வந்து நார்மலாக இருக்க நம்ம ரைட் பண்ணக்கூடிய ஒரு ரோலர் கோஸ்டர், இன்னொன்று 90 டிகிரி ஆங்கிளில் நம்மளை நிற்க வச்சு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு ரோலர் கோஸ்டராகவும் இருக்குது. ரெண்டும் ஒன்றா தான் சேர்ந்துருக்கு. யோகோஹாமா காஸ்மோ வேர்ல்ட், ஜப்பான். இதோட லென்த்து மட்டும் 744 மீட்டர், இதோட ஹைட் கிட்டத்தட்ட 35 மீட்டர். இந்த ரோலர் கோஸ்டர் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான, அதுக்கப்புறம் வேற லெவலான ஒரு ரோலர் கோஸ்டர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கொஞ்சம் வித்தியாசமான ரோலர் கோஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரோலர் கோஸ்டர் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரோலர் கோஸ்டரையும் வாட்டர் ஸ்லைடையும் ஒன்றா சேர்த்து உருவாக்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு ரோலர் கோஸ்டர் தான் இது. இந்த ரோலர் கோஸ்டர் எப்பயுமே வழக்கமாக போகக்கூடிய ஒரு ரோலர் கோஸ்டர் தான். பட் திடீர்னு இதை ஒரு வாட்டர் ஸ்லைடுக்குள்ளே விடுறாங்க. அதாவது வாட்டர் ஸ்லைடு அந்த டனல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டனலுக்குள்ளே வந்து இந்த ரோலர் கோஸ்டர் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்க்குறக்கே ரொம்ப அமேசிங்காகவும் இதில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சூப்பரான ஃபீலையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதில் பயணித்தவங்களாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோலர் கோஸ்டர் சிட்டிக்கு நடுவில் இருக்கிறதுனால ஒரு வேற லெவலான ஃபீலும் அமேசிங்கான ஒரு ஃபீலும் நம்மளுக்கு கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்ஸ் ஃபிளாக்ஸ் மேஜிக் மவுண்டைன், கலிஃபோர்னியா. இதோட ஸ்பீடு மட்டும் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மொத்த லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 376 மீட்டராமா. அது மட்டும் இல்லாமல் இது ஹைட்டு மட்டும் 126 மீட்டர். வழக்கமாக எல்லா ரைடும் முன்னாடி பக்கம் பார்த்து அப்படியே முன்னாடி போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இது ரிவர்ஸில் போகுது. அது வேற லெவலான ஒரு விஷயம். ஏன்னா ரிவர்ஸில் நம்ம கீழேருந்து மேலே அப்படியே பார்த்துட்டு போகும்போது நம்மளோட அடிவயிறுலாம் கூசும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அமேசிங்கான ஒரு ஃபீல் இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இதில் கிடைக்கும். பர்ஸ் கார்டன்ஸ், வில்லியம், வெர்ஜீனியா, யூஎஸ்ஏ. இதோட லென்த் மட்டும் 947 மீட்டராமா. இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஹைட்டு 62 மீட்டர். அது மட்டும் இல்லாமல் இது மணிக்கு 114 கிலோமீட்டர் வேகத்தில் போகுங்கிறதுனால ரொம்பவும் அமேசிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸ்லோவாக ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக மேலே போய் 90 டிகிரி ஆங்கிளில் நம்மளை கீழே அப்படியே வேகமாக கொண்டு வரும்போது ஓ நம்ம நிலத்தில் முட்டை போகிறோமா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலை அதில் நம்ம ரைட் பண்ணும்போது உணர்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அமேசிங்காக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஜிலண்டூண்ட், கேவன்ஸ், கோலரோடா, யூஎஸ்ஏ. இதோட ஹைட்டு மட்டும் 400 மீட்டர்.
அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 80 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொலராடோ அப்படிங்கிற ஒரு ஆற்றுக்கு மேலே தான் இருக்குது. அதாவது அந்த ஆற்றுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மலை, அந்த மலையில் தான் இப்படி ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்மளுக்கு ஊஞ்சல்னால் ரொம்ப பிடிக்கும். பட் ஒரு ஊஞ்சலை 180 டிகிரியில், அதாவது கிட்டத்தட்ட 180 டிகிரிக்கு ஒரு ஊஞ்சலில் நம்ம வந்து ரைட் பண்ணோம்னா, அதே நேரம் அது மலைக்கு மேலே ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா வேறு லெவலான ஒரு ஃபீல் இருக்குது. அப்படியே அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நம்ம ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை நம்ம உணருவோம். அந்த ஃபீல் நம்ம வாழ்நாளில் கொஞ்ச நாட்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஃபீல். கண்டிப்பாக நீங்கள் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டிய இடம் இந்த இடம் தான். ஹோட்டல் ஸ்டேட்டோஸ்பியர் லாஸ் வேகாஸ், அதாவது ஒரு சிட்டிக்கு மேலே கிட்டத்தட்ட 274 மீட்டருக்கு மேலே ஒரு சின்ன ஒரு ராட்டினம் மாதிரியான ஒரு குட்டி அமைப்பு. அந்த அமைப்பில் நம்ம உட்காந்துட்டு அப்படியே மேலே சுற்றினோம்னா 274 மீட்டருக்கு மேலே ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியை விட ஒரு மிகப்பெரிய சிட்டி. அப்படிப்பட்ட ஒரு சிட்டிக்கு மேலே நம்ம அப்படி அதை சுற்றும் போது கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வார்த்தைகளால் சொல்லவே முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். டோப் பார்க் செட்டிசி இங்கிலாந்து, இதோட லென்த் மட்டும் 850 மீட்டர், அது மட்டும் இல்லாமல் இதோட ஹைட்டு 30 மீட்டர், அது மட்டும் இல்லாமல் மணிக்கு 65 கிலோமீட்டரில் போகும். ஒரு அழகான இயற்கை கார்டன் மாதிரி இருக்கக்கூடிய, கார்டன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ளே இந்த ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு போகிறனால ரொம்ப த்ரில்லிங்காகவும் அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுற்றி கார்டன் இருக்குது, அந்த த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ரோலர் கோஸ்டர் மூலிமா நம்மளுக்கு கிடைக்கும். த ஸ்மைலர் பார்க் ஆல்டான் டவர்ஸ், இதுக்குள்ளே போகும்போது திருத்தல் டியூரேஷனே 2 மினிட்ஸ் 45 செகண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மணிக்கு 85 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே ரோலர் கோஸ்டர்னால் நம்மளுக்கு தலை சுற்றும், ஆனால் இந்த ரோலர் கோஸ்டர் சுற்றி சுற்றி போகிறனால கண்டிப்பாக பயங்கரமாக தலை சுற்றும். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த ரோலர் கோஸ்டர்ஸில் எந்த ரோலர் கோஸ்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து இங்கே பார்க்க முடியும். ஓகேவா? சி யூ நெக்ஸ்ட் டைம்.